போட முடியும்.
எங்களுக்கு இந்த சினிமா வேண்டாம், எங்களுக்கு சீரியல் வேண்டாம், எங்களுக்கு செல்போன் வேண்டாம், எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், நாங்க வீட்டிலே இருந்துறோம், நாங்க பர்னா பண்ணுறோம், நாங்க தொழுகிறோம், நாங்க நோம்பு வைக்கிறோம், நாங்க சகாது படுகிறோம், நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், எங்களை வாழவிடுங்க, எங்களுக்கு உணர்வு கிடைக்குங்க, எங்களுக்கு உண்மைகள் இருக்கிறது, எனவே எங்களை விட்டு விடுங்கள் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வாய்ப்பு அளிப்பதில்லை. எனவே எங்கெல்லாம் கலாச்சாரங்கள் கட்டுப்பாடுகள் தகர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளிலே. காஷ்மீருடைய அழகான பெண்கள் நம்ம ஊரில் அவ்வளவு சிவந்த பெண்களை பார்க்க முடியாது. காஷ்மீரத்தினுடைய ரோஜாவை போன்று மிக அழகான பெண்கள் கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்கள் கலாச்சார சீரழிவின் பக்கம், நாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடணும், நாங்க டிஷர்ட் போடணும், நாங்க காலேஜுக்கு பைக்கில் போனோம், ஸ்கூட்டியில் போனோம், ஆக்டிவாவில் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனேயே இன்னைக்கு பார்க்கிறோம் அணிதனமும் காஷ்மீரத்து பெண்கள் கசக்கி பிடித்து எறியப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் காஷ்மீரத்து முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லை சகோதரர்களே, துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லை சகோதரிகளே. ஆக நமக்கு ஒழுக்கம் இருக்குது, நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, நமக்கு உலகத்தில் மிக பெயர்
தங்கை அறிந்து கொண்டிருக்கிறார்.